ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி சுவையான சளி இருமலை போகக்கூடிய உடம்பை வலுப்படுத்தக்கூடிய நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு 15 வெள்ளைப்பூடு ப்ளஸ்ஸு வந்து ஒரு ஆள்காட்டி விரல் சைஸ் அளவு இஞ்சி எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கடுத்து வந்துட்டுங்க ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் வந்து 2 பட்டையை எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 பீஸ் அளவு வந்துட்டு நான் தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம என்னென்னா மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க. அதுக்கடுத்து வந்துட்டுங்க சிக்கன் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க. நான் வந்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நான் வந்து கலக்கி வச்சுருக்கிறேங்க. கருத்து வந்துங்க மசாலாக்கு எப்படி ரெடி பண்ணலாங்கிற பார்த்துக்கலாங்க. ஒரு வடச்சத்தியில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கங்க. விட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு பச்சை வாழை போகிற அளவு நீங்கள் வந்து வணக்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்துங்க நம்ம வந்துட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அது உடனே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்க மாட்டவங்க அது இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துட்டு இதுவும் வந்துட்டு நம்ம பச்சை வாழை போகிற அளவு வந்து நம்ம வணக்கிக்கலாங்க. அதுக்கடுத்து வந்துங்க நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம என்ன பண்ணோம்னா பட்டை, ஜீரகம், மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாங்க. இது வந்து தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு நல்லா மசுங்கு பண்ணுங்க, அந்தளவுக்கு வணக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து ஆறுட்டும். ஆறுற பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இது ஆறுறக்குள்ளே நம்ம சிக்கன் வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க. அதனால ஒரு 4 விசிலாவது விட்டு எடுக்கணும் நீங்கள். அதுக்கடுத்து வந்துட்டுங்க இப்போ ஆறிடுச்சு. நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மசாலாக்கள்லாம் போட்டு இந்த மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து வந்துட்டுங்க நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு கூட உங்களுக்கு அரை வேக்காடு தான் வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து குழம்புக்கு தாளிச்சுக்கலாங்க. நான் பட்டை, சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு நான் தாளிச்சு விட்டுருக்குறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம தாளிச்சு வச்சுருக்க மாட்டவங்களா அதில் வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாங்க. சிக்கனை போட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வாக்கெலாம் நம்ம கொதிக்க விட்டுறலாங்க. இந்த மசாலா ஊட்டி லைட்டாக தண்ணி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கெலாம் கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு மசாலாவில் இருக்கிற காரமெல்லாம் வந்து அப்போ தாங்க சிக்கனில் சாரும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ரீதியில் உப்பு தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீதமுள்ள கறி தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாங்க. இந்த ரீதியில் உங்களுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நீங்கள் வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா நாட்டுக்கோழி மசாலா தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த மசாலா தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி மசாலாவே அரைச்சி ஊற்றிருக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து தான் இந்த மசாலா தூள் நாட்டுக்கோழி மசாலா தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்து வந்துச்சுங்க. நம்ம ஊற்றுனது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் நிற்கிதுன்னு. இப்போ வந்துட்டுங்க நம்ம மல்லித்தலை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூடு ஆறுன பிறாடி நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு சளி, நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா நல்லா கேட்குங்க. உடல் வந்துட்டு பலவீனமாக இருக்கிறவங்களும் வாரத்தில் ஒரு நாள் இந்த நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டோம்னா நல்லா தெம்பு கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.